Ashtanga Yoga. Ashtanga Yoga. அதாவது அஷ்டனா எட்டு வகையான யோகங்கள். யூஸ்வலாக வந்து யோகா அப்படின்னா நம்ம வந்து இந்த பிராணாயமம் பண்ணுறது யோகா எக்ஸசைஸ்லேயே வச்சுருக்கோம். முன்னாடி சொன்ன மாதிரி யோகானா யுஜதே இது யோகா. யுஜத்தைனா சேர்றது, நம்மளுடைய மனமும் நம்மளுடைய அந்த புத்தி இருக்கு அதுவும் சேர்ந்து ஒரு பாயிண்டில் நிற்கிறது. அப்போ நம்ம உடலோடு சேர்ந்து நம்ம பண்ணுற விஷயம்தான் அந்த யோகமாக இருக்குது. அப்போது நம்ம பகவான் இடத்துல போய் சேரணும்னா என்ன பண்ணணும்? இது வந்து நம்மளோட அல்டிமேட்டாக நமக்கு ஒரு க்வெஸ்சன் வரும் இல்லையா. அதுக்கு அவர் ஆரம்பிக்கிறார், அஷ்டாங்க யோகம் செய்து பகவானே உன்னை நான் வந்து அடைய வேண்டும் அப்படிங்கிறார். ஆனால் அவரால் யோகம்லாம் பண்ண முடியாது. அஷ்டாங்க யோகம்னா எட்டு ஸ்டெப்ஸு. முதல் ஸ்டெப்பு யமா, அடுத்து நியமா, யமா நியமா, அடுத்து ஆசனா, அடுத்து பிராணாயாமா, அப்புறம் பிரத்யாகாரம், அடுத்து தியானம், அப்புறம் சாரி யமா நியமா ஆசனா பிராணாயாம பிரத்யாகாரா தாரணை தியானம் சமாதி. அந்த தாரணையில தான் நம்ம அந்த ரூபத்தை வச்சு பண்ணோம். அப்போ இவர் என்ன முதல்ல ஆரம்பித்தார்? கல்யதாமம் குருஷ்வ தாவதி கல்யதாமம். என்னை பண்ணுப்பா, என்ன பண்ணணும், என்னை திடமாக்கு. கல்யதாமம் குருஷ்வ தாவதி கல்யத்தே பவத்து உபாசனம். உன்னுடைய உபாசனை பண்ணுறதுக்கு என்னை நல்லா ஸ்ட்ராங்காக தெரிஞ்சிடும். ஏன்னா ஸ்பஷ்டம் அஷ்டவித யோக சரியா, ஸ்பஷ்டமாக எட்டு விதமான யோகங்களை பண்ணி புஷ்டயாசு தவ துஷ்டிமா, உன்னை வந்து அடையிறதுக்காக என்னை புஷ்டியாக்கு அப்படின்ட்டார். அபியர்த்தனை முதல் ஸ்லோகம் அபியர்த்தனை. கல்யதாம் மம குருஷ்வ தாவதீ கல்யதே பவதுபாசனம் யயா ஸ்பஷ்டம் அஷ்டவித யோக சரியா புஷ்டயாசு தவ துஷ்டி மாப்னுயாம். குட்டி குட்டியாக வரும் இந்த இந்த மெட்டு மட்டும் கல்யதாங்க. சரி என்ன புஷ்டியாக பண்ணணுட்டேன். அப்போ ஸ்டெப் ஆரம்பிக்கிறேன். முதல்ல என்ன பண்ணுறேன்னா பிரம்மச்சரிய திருட தாதிபெரியமை யமா. யமானா நியமங்கள். நான் இப்படி தான் இருக்கணும் அப்படி தான் இருக்கணும்னு ரூல்ஸ் இருக்கு இல்லையா. அதில் முதல்ல வந்து ரொம்ப சுத்தமாக இருக்கணும், தேகம் சுத்தமாக இருக்கணும், மனசு சுத்தமாக இருக்கணும், பிரம்மச்சரிய விரதத்தோட நல்ல அழகான யமா, அடுத்து நியமா, இப்படி தான் இருக்கணுங்கிறது. அது ரெண்டுமே கூட கூட வர்றது தான் யமா நியமா. காலம்பரை எழுந்து குடிச்சு எல்லாம் பண்ணுறது யமா நியமாயிடுச்சு. சரி அதெல்லாம் முடிச்சப்பறம் ஆப்ளவாதி நியமை பாவிதாக. பாவித்தாகனா சுத்தமாக்கிட்டோம் நம்ம யமா நியமால, நம்ம ஆத்மாவையும் உடலையும் சுத்தமாக்கிட்டு குர்மஹே திருடமபி சுகாசனம். குர்மஹே நாங்கள் செய்வோம் ப்ளூரலில் சொல்கிறார். குர்மஹே திருடமமி சுகாசனம். அழகா நல்ல சுகாசனத்தில் உட்காந்துடும். அதில் அந்த வந்து சொல்கிறோம் இல்லையா, நல்ல சப்பலாங்கால் போட்டு பத்மாசனத்தில் உட்காரலாம், சுகாசனத்தில் அப்படியே உட்காந்துக்கலாம். சரி உட்காந்துட்ட அப்புறம் பங்கஜாத்தியம் அபிவாபவத் பரா. நல்ல பத்மாசன சுகாசனத்தில் உட்காந்து நல்லா ஸ்டடியாக உட்காந்துட்டோம். அடுத்தது என்ன பண்ணுவோம்னா தாரமந்திரமனு சிந்திய சந்ததம். தாரமந்திரம் என்ன மந்திரம்னா ஓம்ங்கிற அந்த பிரணவாகாரத்தை சொல்லிட்டு பிராணவாயுமியம்ய நிர்மலாக. நம்ம பிராணவாயு இருக்கே அது நல்லா சுத்தமாக இருக்கும். பிராணாயமா யமா நியமா ஆசனா பிராணாயமாக நாலாவது ஸ்டெப்புக்கு வந்துட்டார். அது நல்லா நிர்மலமாக ஆனவுடனே சரி அடுத்தது என்ன ஃபோக்கஸ் பண்ணோம், மூச்சிலேயே போயிடுறது நம்ம அட்டென்ஷன். அடுத்தது என்ன சொல்கிற, இந்திரியானி விஷயாத் அபாகிருத்து. இந்த இந்திரியங்கள் இருக்கே ஆர்கன் சென்ஸ் ஆர்கன்ஸ் எல்லாம் அது அது விஷயங்களில் நம்ம உட்காந்துட்டே இருக்கச்சே நல்லா தியானம் பண்ணலாம் பிராணாயமம் பண்ணிகிட்டே இருக்கச்சே டோர் பெல் அடிச்சிருக்காது அடித்தா மாதிரி நமக்கு தோணி அப்படி நம்ம அப்படியே இனிப்போம் பாருங்க. யாரானு கூப்பிட்டாலா யாரும் இது பண்ணாலும், ஏன்னா நம்மளுடைய கண்களும் காதுகளும் எதையாவது தேடிகிட்டே இருக்கிறது சென்ஸ் ஆர்கன்ஸ். அப்போ இந்திரியங்கள்லாம் அந்த விஷயத்துலேருந்து அபாகிருத்து அப்படி பிடிச்சி இழுத்து எடுத்து வச்சுணுமா. அதான் சொல்கிற என்ன பண்ணுவோன்னா தியாஸ்மகே பவது பாசனோன்மகா. உன்னை உபாசனை பண்ணுறதுக்காக நாங்கள் இந்திரியங்கள் எல்லாம் பிடிச்சின்னு வந்து ஒரு ஒரு இடத்துல உட்காந்துட்டு வச்சுப்போம். அதுதான் அவர் சொல்ற யமா நியமா ஆசனா பிராணாயமா பிரத்யாகாரா ஹரிச்சுட்டு வர்றது. பிரத்யாகாரா எல்லாத்தையும் பிடிச்சி ஒழிச்சுட்டு வந்து ஒரு இடத்துல உட்காந்து வச்சுட்டோம். நம்ம மனசை கஷ்டம்தான் இருந்தாலும் நம்ம சொல்லிக்கலாம், உட்காந்து வச்சுட்டோம் ஒரு இடத்துல. உட்காந்து வச்ச உடனே என்ன பண்ணணும் அடுத்தது, என்ன என்ன பண்ணணும் அப்படின்னா அஸ்புட்டேவ புஷித்தே பிரயத்னத்தோ ஸ்புட்டமாக உன்னுடைய அந்த ரூபத்தை அப்படியே தாரணையில் கொண்டு வந்து வைக்கிறோம். ப்ரோ மத்தியில் பிராணாயமம் ஆயிடுத்து, பிரத்யாகாரம் ஆயிடுத்து, அதுக்கப்புறம் அப்படியே தியானம் பண்ணணும். தாரணைக்கு வரோம், தாரணையில் ஏதான ஒரு விஷயத்த வச்சுக்கணும். அதுதானே சொல்கிறார் யோகா பண்ணுறச்சு மெடிடேஷன் பண்ணுறச்சு. அதுக்கு அவர் சொல்கிறார் தாரையே மதிஷனா முகுர் முகு.
குருவாயிரப்பா உன்னுடைய அழகான ரூபத்தை கொண்டு வந்து என்னுடைய தாரணையில ப்ரோ மத்தியில வச்சுட்டு அப்படியே நான் தாரணையில உட்கார்ந்துட்டு இருந்தா கூட முகூர் முகுகு திருப்பி திருப்பி நான் அப்படியே ரொம்ப முயற்சி பண்ணி அப்படியே உட்காந்து உட்காந்து வச்சிருந்தாலும் என்ன ஆகுது தேன பக்தி ரசமந்தராதிரதாம் அப்படியே உன்னுடைய மேல இருக்க அந்த பக்தி இருக்கே அந்த ரசம் அந்த ஆர்திரதம் அலதழுறோம் அந்த பக்தி ரசம் அலதழுறது உத்வஹேம பவதங்கிரி சிந்தகாஹ பவத் அங்கிரி பகவானே உன்னுடைய பாதங்கள் அது ஏன்னு நினச்சிட்டு அப்படியே சிந்தனையிலேயே பார்த்து போமா அந்த தாரணையில சரி இப்படி தாரணை பண்ண உடனே அடுத்த ஸ்டெப் என்ன ஆகும்னா விஸ்புட அவயவ வேத சுந்தரம் உன்னுடைய அவயவங்கள்லாம் இருக்கே அப்படியே சென்னகமலத்துலேருந்து மேலே அப்படியே எழுப்பி அழகான சம்படம் போடுற முட்டுக்காலிலேருந்து அப்படியே மேலே எழுப்பி அழகான தொடைப்பகுதியிலேருந்து மேலே எழும்பி அழகான அந்த மஞ்சள் பட்டை அப்படியே ரசிச்சுட்டு அழகான குட்டி சிறுத்தை இடையே மேலே போகும்போது அகன்ற வக்ஷஸ்தலம் அதில் வைஜெயந்தி வனமாலை எல்லாம் பார்த்துட்டு நீண்டு நெடிந்திருந்த அழகான கரங்களை பார்த்துட்டு அப்படியே சங்கு போன்ற கழுத்தை பார்த்து அழகான அந்த ஒளிமயமான அந்த முகத்தில் அப்படி வந்து நிற்கிறது உன்னுடைய அவயவங்கள் எல்லாம் ரசிக்கா அதான் சொல்ற விஸ்புட அவய வேத சுந்தரம் நாமவசாத் அதையே அப்படி சீலமா வச்சுட்டு அதை ஒரு பழக்கமா வச்சுட்டு அப்படியே தாரணை அப்படியே தியானம் பண்ணிட்டு இருக்கோமா அஸ்ரமம் மனசி சிந்தையாமகே தியான யோக நிரதாஸ்வதாஸ்ரயாக இப்படி பண்ணிட்டு இருந்தா தியான யோகத்துல அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கும் அது எப்படின்னா சும்மாலாம் வராது அஸ்ரமமா வராது ஸ்ரமம்தான் ஆனால் அந்த பழக்கத்தின் பேரில் அப்படியே உன்னுடைய அந்த அழகான வப்பு இருக்கே அந்த திருமேனி அதையே நினச்சி நினச்சி தியானம் பண்ணிட்டு இருப்போம்ப்பா குருவாயிருப்பா அப்படிங்கிற சரி அந்த அந்த திருமேனி அப்படியே நினச்சிட்டு இருக்கச்சே என்ன ஆகும்னு அடுத்து சொல்கிற உன்னோட தியாயத்தாம் சகல மூர்த்தி மீ திருஷி உன்மிஷன் மதுரதா ஹிருதாத்மனாம் சாந்திர மோதர சரூபமாந்தரம் பிரம்ம ரூபமய தேவ பாசதே அழகான ரூபம் அந்த பிரம்மமயமான உன்னுடைய ரூபத்தை அப்படியே தழிச்சுட்டு இருக்கான் அந்த பாதாதி கேசம் கேசாதி பாதம் பகவான் அப்படியே சிந்தனை பண்ணிகிட்டே இருக்க அந்த ஸ்டேஜ் தான் தாரணை அந்த தியாரணை பண்ணிகிட்டே இருக்கச்சே அந்த தாரணையிலே நம்ம நிந்திர மாட்டோம் தாரணைக்கு அப்புறம் தியானத்துக்கு வரோம் அப்படியே ரொம்ப உள்ள அப்படியே டீப்பாக எழுத்து போறச்சே ஒரு டோர் பெல்லோ இல்லை ஏதோ ஒன்று வந்து நம்மளை கழிச்சிடும் யூஸ்வலாகவே லாஜிக்கில் அது பண்ணால் என்ன பண்ணுவோம் தெரியுமா குருவாயிருப்பா சரி இன்னைக்கு இவ்வளோதான் ஆச்சுன்னு எழுந்து போக மாட்டோம் உண்மையான பக்தர்கள் உன்னை வந்து அடையணும்னு சொல்லி உட்காந்துறாதான் கிரகஸ்தாசிர தர்மத்துக்கு அப்புறம் வனப்பிரசன்னெலாம் சொல்கிறோம் இல்லையா இல்லை இன்னைக்கு பகவானுடைய ரூபத்தை நான் தியானம் பண்ணணும்னு ரொம்பவும் வலுக்கட்டாயமாக உட்காந்துட்டு இருக்கச்சே அந்த தியானத்தில் போகும்போது திடீர்னு கலைஞ்சு கொடுத்துனா உடனே பட்டுனு எழுந்து போயிட மாட்டா முகூர் முகுகு திருப்பி 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 ட்ரை பண்ணி அந்த அழகான அந்த ரூபத்தை அப்படியே ரசிப்பானோம் அதுதான் அடுத்த ரசங்கார் தத் தத் சமாஸ்வதன ரூபிணீம் ஸ்திதிம் த்வத் சமாதிமை விஸ்வநாயக ஆஷிதா புனரத பரிச்சதோ ஆரபே மகிச்ச தாரணாதிகம் ஆரபேகமி திருப்பி ஏறிடுவோம் இறங்குவோம் நம்ம இந்த பரமபதத்தில் விளையாடுறச்சு அப்படியே ஸ்னேக் லேடரில் அப்படி இறங்குற மாதிரி இறங்கிடுவோம் இறங்கிட்டோமே விட்டுட மாட்டோம் திருப்பி நம்ம எப்படியாவது பகவானை சிந்தனை பண்ணி நமக்கு முக்தி கிடைக்கணும்னு திருப்பி மேலே ஏற ஆரம்பிச்சோம் ஆரபே அதான் சொல்றது ஆரபே மகிச்ச தாரணாதிகம் திருப்பி தாரணையில் போய் உட்காந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கிறார் சரி இப்படி அபியாசம் பண்ணா என்ன ஆகும் இத்தம் அபியசன நிர்பரோலச த்வத்பராத்ம சுக கல்பிதோத்சவ இப்படியே உன்னை நினைச்சு 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 முக்த பக்த குல மௌலிதாம் கதா சஞ்சரேம சுக நாரதாதிவ போன தசகம் படிக்கிறது சொன்னாலே நாரதா சொல்லும்போது சுகரையும் சொல்லுவாருன்னு இப்போ அவர் சொல்கிறார் இப்படி யுத்தம் இப்படியாக அபியாசம் பண்ணிட்டு நிர்பருள்ள சார் பத் பராத்மசுக கல்பிதோத்சவ உன்னுடைய அந்த அழகான அந்த ரூப லாவண்யத்தில் மனசு அப்படியே லயிச்சு 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 நாங்கள் எப்படி இருப்போம் தெரியுமா முக்தர்கள் கூட்டத்தில் நாங்களும் ஒருத்தராக இருக்கும் ஒரு நாரதர் மாதிரி ஒரு சுகர் மாதிரி நாங்களும் அவதூதான் ஆகிடுவோம் கேட்கறதுக்கே எவ்வளோ சந்தோஷமாக இருக்கு பாருங்க இட்ஸ் அ ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிளாக நமக்கு சொல்கிறார் இதெல்லாம் போயிடுதுன்னா இப்படியே உள்ளே போயிட்டேன்னா அதுக்கப்புறம் மானமாவது அவமானமாவது தேகமாவது ஒன்றாவது அப்படியே சஞ்சரிச்சுட்டு இருப்போம் அதுதான் ரொம்ப அழகாக சொன்னார் அடுத்து 9வது ஸ்லோகத்தை சொல்கிறார் 10வது ஸ்லோகத்தை முடிக்கினேன் த்வத் சமாதி விஜயே துயப்புன சமாதி நிலை தியானம் ஆகிடுத்து அடுத்து சமாதி நிலை அந்த சமாதி நிலைக்கு என்ன பண்ணணும்னா அந்த
மஞ்சு மோட்ச ரசிக கிரமேனவா, கிரமமாக தான் போக முடியும். பட்டுன்னு உட்காந்த உடனே சமாதியெல்லாம் அடைய முடியாது. அஷ்டாங்க யோகத்தில் முதல்ல உட்காந்துட்டோம், யமா நியமா ஆசனம் ஆயிடுத்து, பிராணாயம் ஆயிடுத்து, பிரத்யாகாரம் ஆயிடுத்து, தாரணை ஆயிடுத்து, தியானம் ஆயிடுத்து, சமாதி. அது எட்டாவது படியில் உட்காந்து சொல்கிறார் அவர், யோகவசியம் அனிலம் ஷடாஷ்ரயை உன்னயத்யஜ சுஷும்னயாசனை. அப்போது மூச்சு காய்ச்செல்லாம் அப்படி அடக்கின்னுட்டு பிராணாயமம்லாம் பண்ணியாச்சு, யோகம் பண்ணும்போது அந்த பிராணவாயு இவனுடைய வசத்தில் வந்துடுத்து, தன்மயப்படுத்தினுட்டு யோக வசியம் அனிலம் ஷடாஷ்ரயி உன்னய தெஜ. தெஜனா தெஜிக்கிறது, இது ரொம்ப அழகான வார்த்தை, விட்டு தள்ளுறது. பகவத்கீதாவில் நிறைய வரும், தெஜ தெக்வா இதே தான் வரும். விட்டுடு விட்டுடு விட்டுடு. இவர் என்ன பண்ணிட்டாரு, அப்படியே அபேண்டன் பண்ணிட்டார். அப்போ ஏன்னா பிராணவாயு அவருடைய கண்ட்ரோலில் வந்துடுத்து. போகிறோம், இனி பகவான்கிட்ட போனும்போது அந்த சுஷும்னயாசனை, சுஷும்னா நாடி வழியாக அவனுடைய ஆத்மாவானது மெதுவாக வெளியேறி, அது வந்து இந்த சமாதி நிலையோட அவ்வளோதான். இப்போ ஆத்மாவுக்கும் சரீரத்துக்கும் சமாதியே இல்லை. இப்போ அடுத்ததுலேருந்து ஆத்மாவோட ட்ராவல் எங்கே போய் முடியறது அப்படிங்கிறது தான் அடுத்ததுலேருந்து சொல்கிறேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான தசகம் இது. அப்படியே மெதுவாக போகிறதான், கெஜ சுஷும்னயா சனைன்னு முடித்தார் ஒன்பதாவது ஸ்லோகத்தில். அதாவது ஆமாம், ஷடா ஷடா ஷடாஸ்ரே சுஷும்.